வாங்க ஐயா வாங்க, இளநீ சாப்பிடுங்க. மஞ்சகாமலையா இளநீ சாப்பிடுங்க. வீடு பத்தி அறிஞ்சா பயிர் சர்வீஸ் வச்சு அனுப்புறீங்க, வயிறு பத்தி அறிஞ்சா எதை வச்சு அனுப்பீங்க? அதுக்கு தான் இந்த இளநீ சர்வீஸ். இத ஊத்தி அணைங்க. டேய் பாடுவா, உன்னை இங்க வரக்கூடாது சொல்லிருக்கல, எதுக்குடா வந்த? ஏதோ ஒரே ஒரு தடவை தப்பு பண்ணே, மன்னிச்சுக்கங்கண்ணே. இனிமேல் உங்க கால்கடியில நாயா கிடப்பேன். கால்கடியில் உட்காந்து கடிச்சு வச்சுட்டு போலான்னா? அப்படி இல்லாம இல்லண்ணே, நான் ஒரிஜினல் நாயை சேர்த்தாலும் சேர்ப்பேன், ஒன்ன சேர்க்க மாட்டேன். போடா. சொன்ன தத்துவத்தில நீ ஏண்டா சொல்ற? பேசாம இளநீ வெட்டி குடுறா. என்னடா வேலை வெட்டி போலயா? குட்டி போட்ட நாய் மாதிரி இங்கேயே சுத்திட்டு இருக்கேன். அன்னைக்கு வந்து வேலை கட்டேன், தரவே மாட்டாரு. நீ யாச்சும் ஒரு வார்த்தை சொல்லி ஒரு ஓரம் உட்கார வைக்கப்படாதா? அட போடா, நானே சம்பளம் கூட கட்டது கொடுக்க மாட்டேன்ட்டா. ஆமா, இவ்வளவு சம்பாதிக்கிறாரு, இதை வச்சு நாள் என்ன பண்ண போறாரு? அட தவிச்ச வாய்க்கு எள்ளி சாப்பிட வராங்க, அவங்களுக்கு ஏற்றதா குறைச்சு கொடுக்க மாட்டேங்கிறேன்டா. வடிவேலு, இந்த காலத்துல நல்லது காலம் இல்ல, அணியாயத்த அணியாதாலதான் கேட்கணும். ஒண்ணு செய்யுமா? என்ன? காலை கொடு. என்ன பேசிட்டு இருந்தீங்க? பணம் அனுப்புற தொழில் செய்யணும் சொன்னாரா? அதான் என்ன தொழில் செய்யலாம்னு எனக்கு கேக்குறான். என்னடா எவனை கேட்டாலும் சிங்கப்பூர்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க, ஜெர்மன்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க, அமெரிக்காவில இருந்து வருது, துபாயில இருந்து வருதுங்கிறீங்க. அப்ப நம்ம நாட்டுல பணமே இல்லையா? இருந்த பணம் எல்லாம் என்னடாச்சு? சின்ன பையன் கேக்குறான், நல்ல வார்த்தை நாலு வாரம் சொல்லுங்கடா. கோயம்புத்தூர் லட்சுமி மில்லுக்கு பக்கத்துல 100 ஏக்கர் நிலம் காலியா இருக்கு, அத வாங்கி ஒரு மில்லு கட்ட சொல்றியா? என்னடா முண்டா பதில் சோப்பான் காசு இல்லாமல் இது நாய், இதுக்கு என்ன தொழில் தெரியும்? எந்த தொழிலையும் செய்யலாம், ஆனா அது ஒரு நேர்மை இருக்கு. என்ன பட்டுமா? கண்ட நேரத்துல கண்ட இடத்துல பேசிட்டு இருக்காதிங்க, காத்து கருப்பு வரும், அடிச்சிடாதீங்க. என்னடா அடிச்சிருவோமா? அடிச்சிட வேண்டியதான். இங்க பாருங்க, நான் உங்க பிஏங்கிற முறையில சொல்லல, சின்ன வயசுல இருந்து உங்க வீட்டுல வளர்ந்தேங்கிற முறையில சொல்றேன். இதுக்கெல்லாம் நீங்க தான் வரணுமா? நம்ம வீட்டுல நிக்கிறானே செக்யூரிட்டி, அவங்க சொன்னா வாங்கிட்டு வந்து தர மாட்டானா? நான் ஒரு பிஏ, இதுக்கு உங்க கூட வரணும். ராமசாமி, வர்றதும் வராதும் ஓ இஷ்டம். ஏன் துணியை நான் தான் துவைச்சுக்கணும், நான் சாப்பிடுற காய்கறியை நான் தான் வாங்கணும். அப்ப சமையல நீங்க தான் செய்யணும், அதுக்கு மட்டும் ஏன் வேலை காரி வச்சுக்கிறீங்க? மந்திரி பதவி கிடைச்சதுங்கிறதுக்காக கார்ல போய் பெரிய பெரிய கட்டடங்களை திறக்கிறத விட இந்த மாதிரி இடங்களுக்கு நாமளே நேரடியா வந்தோம்னா ஜனங்களுடைய நிலைமை தெரியும், விலைவாசி நமக்கு புரியும். மக்கள் எப்படி போறா உங்களுக்கு என்னங்க? மத்த மந்திரி எப்படி போறாங்கன்னு கவனிங்க. மந்திரிங்க எல்லாம் காண்டசாவில போறாங்க, அவங்க பிஏக்கள் எல்லாம் மாருதி கார்ல போறாங்க. நீங்க மந்திரி காயிலாங்கட சைக்கிள் ஊட்டிட்டு போறீங்க, உங்க பிஏ நான் பின்னால் நடந்து வர்றேன். கட்சு வாங்குங்கோ, கட்சு வாங்குங்கோ. ஏய் ஏல விடுற மாதிரி கத்துற, மெதுவா பேசி. கட்சு வாங்குங்கோ, கட்சு வாங்குங்கோ, நான் 6 மாசமா சொல்றேன், கேக்குறீங்களா? நீங்க இந்த பிஞ்சு போன செருப்பு போட்டே நடந்துகிட்டு இருக்கீங்க. கலர் கலரா சால்வை வாங்கி போத்துங்கோ, போத்துங்கோன்னு நானும் சொல்றேன், கேக்குறீங்களா? 2.5 ரூபா மீட்டர் இந்த கதர் துணியை வாங்கி சோப்பு விளம்பரத்துக்கு போட்ட மாதிரி போட்டுட்டு வர்றீங்க. மந்திரி நீங்க உங்க பவரை யூஸ் பண்ணி கைய கைய நீட்டி ஏதாவது வாங்கினா தானே நாங்க பிஏ சைடுல ஏதாவது வாங்க முடியும். ராமசாமி, கையில என்ன? பையே. பையில என்ன? கையே. கையில என்ன? பையே. பையில என்ன? கையே. பைக்குள்ள என்னையா? ஆனா அது வேற ஒண்ணும் இல்லைங்க, வெளியில கொட்டுற காய்கறி எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த சின்ன விஷயத்தெல்லாம் நீ கண்டுக்காதீங்க. அதை கொடுத்துரு. இப்ப இதை நான் வாங்கணும்னே பெரிய கோடி சொன்னாங்க போறா? முதல்ல அதை கொடுக்க போறியா இல்லையா? புரியாத, கூட வந்து தப்பியா? இது எவ்வளோ பேசியா? இது எவ்வளோ? அட பேசு. இது எவ்வளோ? இது எவ்வளோ? அப்பா, உன்ன மாதிரியே உங்க ஒப்பனும் இருக்கக்கூடாதா? அந்த ஆளை உட்கார வச்சுட்டு மத்ததெல்லாம் நான் பாத்துக்குவேனே. யோ,
இப்ப நாடு என்ன ரேஞ்சில போயிட்டு இருக்குன்னு உங்க குடும்பத்துக்கு ஏதாவது தெரியுமா ஐயா? ஒரு பக்கெட் வாங்கினா ஒரு சோப்பு டப்பா ஏனா மாத்தறான், ஒரு காபி பொட்டில வாங்கினா ஒரு ஸ்பூன் ஏனா மாத்தறான், ஒரு விளக்கு மாறு வாங்கினா ஒரு குச்சி ஏனா மாத்தறான் ஐயா? உங்க அப்பா ஏதாவது வாங்கினாத்தான் நான் ஏதாவது வாங்க முடியும், மந்திரி வாங்கினா தாண்டா பிஏ வாங்க முடியும். வைக்க போர்ல ஏதோ படுத்த மாதிரி அந்த ஆளும் திங்க மாட்டேங்கிறாரு, என்னையும் திங்க விட மாட்டேங்கிறாரு. வீணா நல்லா படிச்சியம்மா, நீ உங்க அண்ணன் மாதிரியே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணணும். என்ன புரிஞ்சதா அங்கிள்? இன்னங்க நீங்க கேட்ட 50 ரூபாய் எதுக்குமா? 50 ரூபாய் கொடுக்குறேன். ஆ, குவாட்டர் வாங்கி குடிக்கலான்னுதான். ஆடையே சார், நீங்க வேற தங்கச்சி பாஸ் ஆகிட்டா கோயிலுக்கு தேங்காய் உடைக்கிறதா வேண்டிக்கிட்டேன். சிவனுக்கு 2 தேங்காய், அவன் பொண்டாட்டி பார்வதிக்கு 2 தேங்காய், அவன் புள்ள விநாயகருக்கு 2 தேங்காய், அவன் தம்பி சுப்பிரமணியருக்கு 2 தேங்காய். குடும்பத்துக்கே லஞ்சம் கொடுத்தாதான் சார் இந்த காலத்துல காரியம் நடக்குது. கடவுளே லஞ்சம் வாங்கும் போது நீங்க ஏன் சார் வாங்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறீங்க? உங்களை மாதிரி உள்ள பெரியவங்க 50-100 லஞ்சம் வாங்கினாத்தான் சார் என்ன மாதிரி உள்ள சின்னவன் 5-10 வாங்கி பொழைக்க முடியும். சும்மா அடம் பிடிக்காம வாங்குங்க சார். அந்த படத்தெடு. நான் அங்க வாங்க சொன்னேன், என்கிட்ட வாங்க சொன்னேன். நீ தேங்காய் உடைக்க மாட்டே. பின்ன மாங்காய் உடைப்பாங்களா? தேங்காய் உட மாங்காய் உடன்னு கடவுளை கடிச்சு நீங்களா செஞ்சுட்டு ஏன் கடவுளை குறை சொல்ல? பேசுறது மட்டும் பெரிய லெவலுக்கு பேசுங்க, நடக்கிறது மட்டும் சிறியார் மாதிரி நடந்துக்குங்க. நீ வாமா. அண்ணே, நான் பரிசு எழுத போறேன்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. வரேன். வாங்க வா. பரிசு எழுத போறியா? படிச்சிருக்கியா? வா கிட்ட வா. பாத்து எழுதுற லட்சணப்பா, மந்திரியோட பொண்ணு, போலீஸ் ஆபீசரோட தங்கச்சி, பெட்டு. ஐயோ ஐயோ, ஐயா, உங்க கையால நம்ம கடை திறந்தது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்தாங்க சார். இது சார். என்னது? ஒண்ணும் இல்ல, நீங்க வந்து என்னை கௌரவிச்சது நன்றி சொல்றதுக்கு ஒரு சிம்பிளா பட்டு வேஷ்டி ஒரு பட்டு ஷர்ட் ப்ளீஸ். எனக்கு இதெல்லாம் வேண்டாம். நான் உங்க அன்புக்காக தான் வந்தேனே தவிர இந்த அன்பளிப்புக்காக இல்ல. சாரி, நான் ஏதாவது தப்பா நடந்தேன்னு மன்னிச்சிங்க சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ராமசாமி ஐயா, அத குடுத்துரு. எதையா? அதான் கையில மறைச்சு வச்சிருக்காத ஐயா. அது எனக்கு சும்மா கொடுத்தாங்க ஐயா. இல்லன்னு சொல்லல, குடுத்துரு ஐயா. உங்களுக்கு கொடுத்தாங்க பிடிக்கல குடுத்துட்டீங்க, எனக்கு பிடிச்சிருக்கு நான் வச்சுக்கிட்டேன். நீ தனியா வந்திருந்தீங்கன்னா அதெல்லாம் உனக்கு கொடுப்பாங்களா? நான் தனியா வந்திருந்தா ஒரு கர்ச்சி கூட கொடுக்க மாட்டானுங்க. அது தெரியுதுல்ல, குடுத்துரு ஐயா. நீங்க முன்னாடி போகும்போது பின்னாடி எது நடந்தாலும் கண்டுக்காம போங்க ஐயா. இப்ப நீ கொடுக்க போறியா? உங்களை கூப்பிட்டு புடுங்க சொல்லுவேன் ஐயா. நான் வேணா காசு கொடுத்து வாங்கிக்கிறேன், அதுக்காக நீங்க ரொம்ப பேச வேண்டாம். இந்தப்பா, இது என்னப்பா வேலை? வாழ்க்கையில் நான் பார்க்காத துணியா? 5,850 ரூபாய் வேஷ்டி, 750 ரூபாய் ஷர்ட். அச்சோ, 6,500 ரூபாய் வேட்டி ஷர்ட் வேறு சும்மா கொடுத்தீங்க? மந்திரி பிஏ ஆயிடுச்சு, சும்மா வா ஐயா. நான் வாழ்க்கையில 60 ரூபாய்க்கு மேல வேஷ்டி கட்டுனதே இல்லையா. 6,500 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் நான் கட்டிட்டு உங்க பின்னாடி நடந்து வந்தேன்னா உங்களுக்கு தான் ஏன் பெருமை? இதெல்லாம் நீங்க நினைக்கிறதே இல்ல. ஆமா ஆமா, எடுத்து உள்ள வைங்க. இல்லைன்னா எடுத்து வெளியில போட்டு போறாங்களாக்க. நானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான். காலையில இருந்து ஜவுளி கடை திறக்க போறோம்னு தெருவெல்லாம் குதியோ குதினு குச்சிட்டு இருந்தேன், தொடர்ந்தாச்சியா? ஒரு ரிப்பன் இருந்தா கொடுங்க டே, எடுத்து நாய் மாதிரி கழுத்துல கட்டிட்டு போறேன். வணக்கம். வணக்கம். மந்திரி ஐயா இல்லைங்களா? இதுக்கு முன்னால் நீ மந்திரியை பார்த்தது இல்லையா? அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? என்ன பார்த்ததுக்கு அப்புறம் மந்திரி யாருன்னு கேட்டதுனால. என்ன பார்த்துட்டு இல்ல, அப்புறம் அவரை பார்க்கவே வேண்டாம். நான் தான் அவர், அவர் தான் நான். ஐயா, எனக்கு ஒரே ஒரு பொண்ணுங்க, அதை நான் கட்டிக்க மாட்டேயா? அதுக்கு இல்லைங்க, அந்த பொண்ணை MBBS டாக்டருக்கு படிக்க வைக்கலாம்னு எனக்கு ஒரே ஆசை. ஓ, தாராளமா யார் வேணாலும் ஆசைப்படலாமே. ஐயா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா எனக்கு அந்த சீட்டு கிடைச்சிருங்க. இத போய் நான் ஐயா கிட்ட சொன்னேன்னா என் சீட்டு கிழிஞ்சிடும். நீங்க மட்டும் அந்த சீட்டை எனக்கு வாங்கி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கங்க, இந்த 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு தாங்க. 5 லட்சம்? என் வாழ்க்கையில நான் பேப்பர்ல கூட எழுதி பார்த்தது இல்லையா. ஐயோ, சீக்கிரம் மூடியா, எனக்கு ஜுரம் வந்துட போகுது. யோ, எடுத்துட்டு போயா, நான் நாளைக்கு வாங்கிக்கிறேன். வரங்க. ஐயோ, 5 லட்சம், 500,000, 5,100, 50,000, 10. ஐயோ, வழுக்க மாட்டேன், புள்ளா குழப்பிட்டு போயிட்டான்டா. ஐயோ, 5 லட்சம், 5 லட்சம். என்ன குட்டி போட்டு போன மாதிரி துடிச்சிட்டு இருக்க? என்ன வாட் வாட் வாட், இப்ப வட முக்கியம் தானா? இது தினம் திங்கிறதானா? நாளைக்கு ஒரு வட திங்க கூடாதா? நான் சொல்றது கேக்குறீங்களா? கொஞ்சம் என் நண்பன் ஒருத்தர் ரொம்ப ஏழையா, அவனுக்கு ஒரே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை டாக்டருக்கு படிக்க வைக்கலான்னு மனக்கோட்டை கட்டியா என் வீட்டு கதவை வந்து தட்டிட்டாயா. நானும் அவன் மேல பரிதாபப்பட்டு அந்த சீட்டை உனக்கே வாங்கி கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்துட்டேயா. நீங்களும் என் மேல பரிதாபப்பட்டு அந்த சீட்டை வாங்கி கொடுத்துருங்கய்யா.
அந்த பொண்ணு உண்மையிலேயே நல்லா படிச்சு மார்க் வாங்கியிருந்தா சீட்டு தன்னால கிடைக்கும். அது எங்களுக்கு தெரியுங்க, நீங்க வாங்கி கொடுக்க முடியுமா முடியாதா? அடச்சே, இதுக்கு தாயா வசதியானவங்க எல்லாம் மந்திரி ஆக கூடாதுங்கிறது. சிங்கிள் டீக்கு சிங்கி அடிக்கிறவன் மந்திரியாக இருந்தா இன்னும் ஒரு 5-star ஹோட்டல் கட்டிருப்பான், பக்கத்திலேயே நானும் ஒரு 3-star ஹோட்டல் கட்டி ஏகபோகமா வாழ்ந்திருப்பேன். இந்த எலெக்ஷனோட இந்த ஆளை விட்டு எஸ்கேப் ஆயிரணும். லஞ்ச கிஞ்சன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்த உன்னை நானே புடிச்சு உள்ள தள்ளிடுவேன். என்னது அரை இட்லி அரை வடையோட உயிர் நிறைஞ்சு போச்சு, என் வயிறு நிறைய மாட்டேங்குது. மொட்டை பையன் போட்டி நிறைய பணத்துக்கு ஆட்டிட்டு போயிட்டான் ஐயா. வாக்கெனைடு ஐயா, கொஞ்சம் இப்படி வரீங்களா? என்னையா அது மாலை கைமானிக்கிற? நீங்க எலெக்ஷன்ல நிக்காம மந்திரி பதவிக்கு ஓய்வு கொடுக்க போறீங்களாமே, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு எதுக்கு என் மாலை இல்ல ஐயா? மறுபடியும் நீங்க ஜெயிச்சு மறுபடியும் மந்திரி ஆகி 5 வருஷத்துக்கு நானும் உங்ககிட்ட பியவா இருந்து கைய நீட்டாம வாய போத்தி பாக்கெட்ட போத்தி இம்சியா இல்ல? அதனால தாராள மனசுள்ள ஒரு மந்திரி கட்டின பியே வாங்கி ஒரு பெரிய லட்சாதிபதி ஆகி ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆகி உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அப்படியா? நல்லா இரு. உங்ககிட்ட நான் பியவா இருந்ததுக்கு இந்த மாலை தான் மிச்சம். தேங்க்யூ. மனுஷ
சரி அழகா ஏண்ட வண்டி இல்ல ஒழுங்கா விசுவாசமா இருக்கணும் இருப்பேனே போய் டேய் தெய்வம்னே நீ தெய்வம்னே இந்த காலத்துல பிராணி அடிச்சு வரக்கி விட்டுருக்காங்களே தெய்வமே தெய்வமே என்னடா நான் வந்த பிறகு நீ ஒரு வேளை கூட செய்ய கூடாதுன்னு மரத்து நிழல நீ பாட்டுல ராசா கணக்கா தூங்குனே இல்லாத நான் பாத்துக்கிறேன் வாழ்க்கையில ஒரு விசுவாசமான வேணும் நினைச்சேன் கடவுளா கொடுத்துட்டான் இனிமே அந்த நாரப்பா இவளுக்கு இங்க வேலை கிடையாது வரட்டு ஊரை விட்டு துரத்துறேன் தம்பி இந்த கால அமுக்கு அமுக்குறனே கை காலெல்லாம் அமுக்குறாயா நல்லா இறந்து தூங்குங்கண்ணே நீ வேலையை பாருப்பா தெய்வமே உனிய நான் எத்தனை நாள் கும்பிட்டுருப்பேன் எனக்கு ஏதாவது செஞ்சிருக்கியா நீ இரு உனிய வச்சுக்கிறேன் ஒரு நாள் தான் இந்த தெய்வத்தை கும்பிட்டேன் இது தெய்வமா நீ தெய்வமா நீ நல்லா அசந்து தூங்குனே நான் உனக்கு கும்பாபிஷேகம் பண்ணிடுறேன் அண்ணன் இன்னைக்கு வைய போறாரு இறக்கப்பட்டதுக்கு இப்படி நாரி போய் அமன கட்டியா கலந்துக்கிடு எனக்கு இது வேணும் இன்னும் வேணும்டா இறக்கப்பட்டது குத்தமாடா ஆரம்பத்திலே உனக்கு அறிவு இருந்திருக்கணும் இப்ப வார்த்தைப்பட்டு என்ன பிரயோஜனம் சரி சரி வா 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 என்ன கழுதையை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறா ஐயா துணியெல்லாம் காணா போச்சுன்னு ஊருக்காரர்கிட்ட ஊதி விட்டு